ஓய்வியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தினுடைய மிக பிரபலமான ஒரு செலிபிரிட்டி, அதாவது சீ தமிழ் தொலைக்காட்சியிலே பிரபலமாக பாடப்பட்ட ஒரு பாடகி இன்று எங்களுடைய சொந்த மண்ணிற்கு திரும்புகின்றார். அவரை வரவேற்கின்ற ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திலிருந்து அவருடைய சொந்த ஊரான அரியாலைக்கு அழைத்து வரப்படுகின்ற ஒரு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய ராயல் வியூ சார்பாக நாங்கள் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது வந்து பலாலி விமான நிலையத்துல வந்து இந்தியாவில இருந்து கில்மிஷா வர ஃபிளைட் வந்து விமானம் வந்து லேண்ட் பண்றதான் நீங்க இப்ப பாக்குறீங்க. கில்மிஷா வந்து இறங்கினா பிறகு அவங்கள வந்து அந்த பஸ்ல ஏற்றிட்டு வந்து வெளியால கொண்டாந்து வரும்போது தான் நாங்கள் காட்ட முடியும். எங்களுக்கு வந்து உள்ள போய் காட்டுறதுக்கு வந்து அனுமதி இல்லை, நாங்கள் வெளியால வெயிட் பண்ணி கொண்டுக்கிறோம். நான் இந்த கம்பி கூட்டுக்குள்ள நெட்டுக்களால் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டிட்டு இருக்கோம். கில்மிஷா வெளியே கூட்டிகிட்டு வந்தால் அப்புறம் நான் உங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோவை தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அவளோட எதிர்பார்த்து கொண்டு வந்தால் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்து செலிபிரிட்டி கில்மிஷா வந்து விமான நிலையத்துலேருந்து வெளியே வராங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அரியாள மக்கள் மட்டும், யாழ்ப்பாண மக்கள் அதை விட ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த யூடியூபர்ஸை தான் பாருங்கள். நீங்கள் அதிகமாக நின்று அவங்கள வரவேற்கிறது, வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுல வந்து அதிகமாக ஆர்வம் காட்டிக்கொண்டு இருக்கா. இப்போ அவங்களுக்கு வந்து மாலை அணிவித்து ஆராத்தி எடுக்கிற தமிழ் பாரம்பரிய நிகழ்வு வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. அதைத்தான் நாங்கள் இப்போ உங்களை காட்டிக்கொண்டிருக்கோம். இங்கே வந்து யாழ்ப்பாணம் கொட்டுற மலையில் கூட இந்த வரவேற்பு நிகழ்வு மிக கோலாட்டத்தோடு கோலாகலமாக மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக வந்து இந்த கில்மிஷாவை நாங்கள் வந்து இந்த வாகன பேரணி என்று சொல்லுவோம், அது அந்த வாகன பேரணியில் ஏற்றி கொண்டு பலரும் எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் கில்மிஷாவை காரில் மேலே நின்று பார்க்கக்கூடிய மாதிரி, கையை சேர்க்கக்கூடிய மாதிரி, வணக்கம் சொல்லக்கூடிய மாதிரி, கதைக்கக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் இந்த வாகனத்தில் ஏற்றிட்டு போகிறாங்க. அதையெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கில்மிஷாவை வரவேற்கிறதுக்காக வந்து யாழ்ப்பாணத்து மக்கள் மற்றது அரியால மக்கள் மற்றது யூடியூபர்ஸ் வந்து அதிகமாக சில நெரிசலை ஏற்படுத்துகிறதுக்கு, அவர்களை வந்து கட்டப்படுத்துறதுக்காகவும் அல்லது அந்த நிகழ்வை வந்து சரியான முறையில் ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்து அரியாலையில் இருந்து அந்த கில்மிஷாஸ் ஆர்கனைசர்ஸ் என்று சொல்லி அவங்க வந்து அந்த விலன் ரச்சோட்டை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களாம் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த சன நெரிசலை வந்து கில்மிஷாவுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாத அளவுக்கு வந்து அவங்க வந்து சரியான முறையில் நெறிப்படுத்தி கொண்டிருக்காங்க. இருந்தாலும் எங்களோட யூடியூபர்ஸ் வந்து கில்மிஷாவோட பேசணும், கில்மிஷாவோட வீடியோ எடுக்கணுன்றதில் மிக ஆர்வமாக தங்களுடைய ஆர்வத்தை காட்டி கொண்டிருக்க, அதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். நீங்களும் பார்த்து கொண்டிருக்கீங்க. வாங்க மீதியை பார்க்கலாம். ஐயோ குடுத்தாங்க,
மழை பெய்யதால கூடி கொண்டு போயினா ஜில்லி சாதா காருக்கு மேல ஏத்தி கூடி கொண்டு நின்றாருங்க வணக்கம் யார் பண்ண சொல்லுங்க இப்ப வந்து கெல்மிஷா வந்து இந்த வாகன பேரணியில் நீங்க பார்த்து கொண்டது மாதிரி கார்ல இருந்து மேலால தன்னோட யாழ்ப்பாணத்து மக்கள் ரசிகர்கள் யூடியூபர்ஸ் அரியால மக்கள் தங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்குமே கைகாட்டினபடி இந்த பலாலை விமான நிலையத்தில் இருந்து இந்த வாகன பேரணி தொடர்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பின்னால் வந்து வாகன பேரணியில் வந்து ரசிகர்கள் மற்றது இந்த அரியால மக்கள் வந்து வாகனத்தில் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க கெல்மிஷாவை பார்க்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூபர்ஸை நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க பாருங்கள், சுற்றி வர நிற்கிறது ஃபுல்லாக யூடியூபர்ஸ் தான். மரத்தில் ஏறிண்டு கூட பார்க்க வீடியோ எடுக்கிறாங்க, சைட்டில் ஏறிண்டு வீடியோ எடுக்கிறாங்க, கீழே இறங்கி எடுக்கிறாங்க, காரை சுற்றி இன்னொரு எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு யூடியூபர்ஸ் வந்துருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு பலாலி விமான நிலையத்தில் இருந்து அரியால வார வரைக்கும் முழுமையான காணொலிகளை தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆகையினால நாங்கள் வந்து நேரடியாக நான் வந்து எங்களோட ராயல் வியூ வந்து இப்பொழுது நேரடியாக அரியாலைக்கு போக போகிறோம். அரியாலையில் இருந்து தொடர்ச்சியான காணொலி நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். அங்கே வந்து வரவேற்பு நிகழ்வு மற்றும் கிலிம்ஷாவுடைய பாடல் பாடுகிற நிகழ்வுகள் கௌரவிப்பு நிகழ்வுகள் என்பது காட்டுவதற்காக தயாராக இருக்கணும். வாருங்கள் நேரடியாக அரியாலைக்கு போகலாம். கோயில் வீடு சொந்தங்களை நாங்கள் இப்போது வந்து அரியால பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த அரியாலையில் வந்து கில்மிஷான் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் அனைவருமே இங்கே வந்து கில்மிஷா வரவேற்பதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கில்மிஷாவுக்கு முன்னால் வந்த வாகன பேரணியினுடைய அந்த கில்மிஷான்ற பேனரோட முன் வந்து அந்த வாகனம் வந்துடுது. இந்த கில்மிஷாவும் வந்துட்டாங்க.
இதுவரைக்கும் எங்களுடைய ராயல் வியூ சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ராயல் வியூனுடைய தொடர்ந்து வருகின்ற காணொலிகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும், எங்களுக்கும் பேருதவியாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் தொடர்ந்து எங்களுடைய இணைந்திருங்கள். கில்மிசாமியுடைய நிகழ்வு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் நாங்கள் தொடர்ந்து தருவதற்காக காத்திருக்கிறோம். இப்பொழுது கில்மிசா வந்து காரில் இருந்து இறக்கி அந்த அவங்கள வந்து பல்லக்கிலே ஏற்றி வருகின்ற ஒரு கௌரவமான நிகழ்வு இப்பொழுது இருக்கின்றது. இந்த கௌரவிப்பு நிகழ்வு அரியாலையிலிருந்து அவருடைய கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்ற அந்த மைதானம் வரை அழைத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இந்த கௌரவிப்பில் அழைத்துச் செல்லப்படுகின்ற பொழுது கேரளாவிலிருந்து இறக்கப்பட்ட கெண்டி மேளம் என்று சொல்லப்படுகின்ற கேரள மேளம் மற்றும் பொம்மலாட்டங்கள் மற்றும் இசை வாத்திய கருவிகளோடு கெல்மிஷா அழைத்து வரப்படுகின்ற நிகழ்வு இந்த அரியாலையில் மிக கோலாகலமாக நடந்துட்டுருக்கு. இதை வந்து அரியாலை மக்கள் மற்றது யாழ்ப்பாண மக்கள் ரசிகர்கள் யூடியூபர்ஸ் எல்லாருமே இங்கே நின்று மிக ஒரு சன நெருக்கடியான சூழ்நிலை போல் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிற அளவுக்கு இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ வந்து பாருங்க, இந்த கில்மிஷா வந்து அந்த பல்லக்கில் ஏற்ற போகிறாங்க. பல்லக்குன்ட்டு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வேறு மாதிரி. ஆனால் இங்கே வந்து பல்லக்கை வந்து அவங்க வந்து ஒரு சப்பர வடிவில் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த சீத்தமிழ் மேடையிலே அவருடைய தந்தையார் கூறியிருந்தால் என்னுடைய மகள் பூபேதிய காலத்திலே எனக்கு சாமர்த்திய விட வேண்டாம், எனக்கு சரிகமாவில் பாட வேண்டும் என்ற ஒரு ஆசையை தெரிவித்திருந்த ஆகையினாலே அவருடைய ஆசையை இங்கே அரியாலை மக்கள் இந்த மணவரை போன்ற சப்பரத்தில் ஏற்றி அவருக்கு தந்தையினுடைய ஆசையையும் பில்மிஷாவினுடைய அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த சப்பரத்திலே ஏற்றுவது போல மணவரையிலே ஏற்றிக்கொண்டு அவரை அழைத்து வருகின்ற நிகழ்வு தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பலருடைய விமர்சனங்களும் இங்கே பல வழியாக பேசப்பட்டாலும் இதுதான் இந்த பல்லக்கினுடைய மாற்றத்திற்கான காரணம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த அரியாலையில் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில், இந்த நுழைவாயில் வந்து இந்த கில்மிஷா வரவேற்கிறதுக்காக ஒரு 4 நாட்களுக்கு முன்னமே இது கட்டப்பட்டிருக்கு. பொம்மலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என்று அந்த சரியான பளபளப்பான ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்வாக இந்த அரியாலை மக்கள் தங்களுடைய விசேஷ நாளாக ஒரு மிக குதூகலமான ஒரு நாளாக இன்றைக்கு கெல்மிஷாவை வச்சு கொண்டாடி கொண்டிருக்காங்க. அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கோம். பாருங்கள், இந்த பொம்மலாட்டம் மயிலாட்டம் எல்லாம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இந்த அரியாலை ஏனையின் வீதியில் வந்து நடந்து கொண்டிருக்கு. இது வந்து டோட்டலில் போகிறவங்க மட்டுமில்லை, இந்த இட நிகழ்வை பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து தேடி வந்திருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த மணவரையிலே அமர்த்தி கெல்மிஷாவை அழைத்து வரப்படுகிற நிகழ்வு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நிகழ்வு வந்து அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு வந்து கொண்டிருக்காங்க வந்து அரியாலையை சார்ந்து அந்த கில்மிசாஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி அவங்க தான் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியவர்கள். குழா குழு அமைப்பினர் அவர்கள் வந்து கில்மிஷாவை இந்த பல்லக்கு என்று சொல்லப்படுகிற இந்த மணவரையிலே ஏற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க. யூடியூபர்ஸ் வந்து அதுக்கான வீடியோவில் எடுத்துக்கொண்டே வராங்க. இவங்களுக்கு வீடியோ பிடிக்கிற செலவே தேவையில்லை, அந்தளவுக்கு உலகங்களுக்கு வீடியோ கில்மிஷாவின் கௌரவப்பு நிகழ்வு வந்து நேரடியாகவும் சரி மற்றபடி வீடியோவாகவும் சரி ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கிறத நாங்கள் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லை, நாங்களும் தந்து கொண்டிருக்கிறோம்.
இப்ப நாங்கள் வந்து அரியாலையில இந்த கில்மிஷாக்கான கௌரவம் நடக்கிற மைதானத்துல நாங்கள் இப்ப வந்து நிக்கிறோம். இப்ப கில்மிஷா வந்து இந்த மைதானத்துக்கு அழைத்து வர கொடுக்கணும். பல்லக்கில் வந்து காவிட்டு வந்து இப்ப உள்ளுக்க வந்து அழைத்து வரப்படுகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கு. அப்படி அழைத்து வந்து இனிய அரங்க நிகழ்வுகள் இங்கே நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கான உங்களுக்கான ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்து கொண்டிருப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகின்ற காணொலிகளை பார்ப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது வந்து கில்மிஷா வந்து மைதானத்துக்குள்ளே அழைத்து வரப்படுகின்றார். மைதானம் என்பது சொல்வது நாம் வந்து இந்த அரங்க பகுதிக்குள்ளே அழைத்து வரப்படுகின்றார். ஏனைய அரங்க நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற காத்திருக்கின்றது. நாங்கள் மிக குறுகியமாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம். பார்த்து மகிழுங்கள். மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்ற அவரை அன்போடு வருக வருக என வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய விழாவில் கதாநாயகி கில்மிஷா அவர்கள் அரியாலை மண்ணிலே பிறந்து அன்னை கலைவாணியும் அருள் ஆசியும் பெற்று இன்று ஸ்ரீ தமிழ் சரிகமபா போட்டியிலே டைட்டில் வின்னராகி உலக தமிழ் மக்கள் அனைவரையும் இயக்க வைத்திருக்கின்றார். உற்சாகமாக
தமிழ் தொலைக்காட்சியிலே நீங்கள் பாடியிருந்தீர்கள். அந்த பாடலை முதல் தடவை பாடும்போது நான் ரெகவி போட்டியிலே வெற்றி நிறுத்தியிருக்கிறார். ஈழத்துக்கும் ஈழத்தினுடைய கலைத்துறைக்கும் பெருமை சேர்த்த கெல்மிஷாவினுடைய அந்த வரவேற்பு நிகழ்வு இன்றைய தினம் மிக பிரம்மாண்டமாக ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இதை வந்து எங்களுடைய அனைத்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யூடியூபர்ஸும் வந்து உங்களுக்காக நேரடியாகவும் சரி வீடியோ காணொளி மூலமாகவும் நேரடியாக மிக விரைவாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அதால் மிக குறுகிய ஒரு காணொளியாக நாங்கள் உங்களுக்கு ஒழுங்கு செய்து தந்திருக்கின்றோம். ஏனென்றால் அவர்களை நாங்கள் குழப்பவில்லை, எல்லா யூடியூபர்ஸும் வந்து முன்மாதிரியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கில்மிஷாவினுடைய இந்த பாராட்டு நிகழ்வை. ஆகவே நீங்கள் மேலதிக வீடியோக்கள் நீங்கள் அவர்களுடைய யூடியூபர்ஸில் பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் ஷோர்ட் வியூவாக உங்களுக்கு தந்திருக்கணும். தொடர்ந்து எங்களுடைய இணைந்திருங்கள். எங்களுடைய ராயல் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்தி தொடர்ந்து எங்களுடைய காணல்களை பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும், அது எங்களுக்கும் உதவியாக இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய ராயல் வியூ சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்புக்குரிய டி எஸ் ராஜித். நன்றி, வணக்கம்.